நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அந்த சூட்சுமமான விஷயங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுல ஒரு ட்ரபிள் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து கமெண்ட்ஸ் பார்க்குறேன், நான் உங்களுடைய வீடியோவை பார்ப்பேன், நான் உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் போடுறாங்கிறத பார்ப்பேன். அதோடு மட்டும் இல்லை, ஏன்டையும் வந்து கேட்பாங்க, சார் சூட்சுமமான சுபத்துவ வலு பெற்றிருக்கார சனி என் ஜாதகத்தில் கேட்பார், நீங்கள் அதை ஆதித்யை குறிச்சிட்டே கேளுங்க, ஏன்ட கேட்கப்படாது அப்படின்னு சொல்லி வேணாம். ஏன்னா சொல்கிறது ஒருத்தர் ஏன்ட கேள்வி ஏன்ட கேட்கக்கூடாது, நீங்கள் அது எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு புரியும், அதை நீ அவர்கிட்ட கேட்டுக்க, அவருடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதில் ஆதித்ய குருஜி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் சூட்சுமம் சுபத்துவம் அந்த வார்த்தை சொல்லாடலை வேறு யாரும் பயன்படுத்துறது இல்லை. அதை நல்லா கவனம், அது அது அவருக்கே உரிய சொல்லாடலாம், அவருடைய ஸ்டைல், அவருடைய வேர்டு, அவருடைய வார்த்தை அது. அதற்கு இன்னொருவர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லக்கூடிய முறைங்கிறது வேறு மாதிரி இருக்கணும் இருக்கலாம். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய முறை வேறு மாதிரியாக இருக்கலாம். நீங்கள் கேபி இருக்கலாம், நான் ட்ரெடிஷ்னல் இருக்கலாம், ஒருத்தர் ஜாமக்கோல் சொல்லலாம், ஒருத்தர் பிரசன்னம் சொல்லலாம். ஸோ எத்தனையோ விங்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த சூட்சுமம் சுபத்துவம் அப்படிங்கிற விஷயம் ஆதித்ய குருஜிக்கே உரியது. அதனால தான் அந்த கேள்வியை உங்கள் முன்னாடியே வைக்கிறேன். ஆமாம், இதுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னால், முதன் முதலாக இந்த வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணியிருந்தாலும் இதை நான் கண்டுபிடித்தவன் அல்ல. ஞானிகளை மீறி ஒரு ஜோதிடத்தில் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க முடியாதுங்க. அடுத்து ஞானின்னு ஒருத்தர் பிறக்கிறத நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சில தவம் தியானம் போன்ற ஒரு மனமடக்கின நிலைமைகளில் பரம்பொருள்கிட்டிருந்து இந்த ஜோதிட சாஸ்திரம் நேரடியாக அருளப்பட்டது அப்படின்றதான் உண்மை. நம்முடைய புராண காலத்து நூல்களில் பார்த்தீங்கன்னா, சிவன் இவற்றை உபதேசித்தார், விநாயகர் இவற்றை இவருக்கு உபதேசித்தார் அப்படின்னு சொல்கிறது ஒரு மரபு. என்ன அப்படின்னு சொன்னால், அரிதாய் புதிதாய் கிடைத்த அத்தனையும் பிரபஞ்சத்திடமிருந்து பரம்பொருளிடமிருந்து நேராக வந்தது அப்படின்றது தான் நம்முடைய மதம் சொல்லுங்கன்ற ஒரு நியதி. நீங்கள் இந்த போப்பு விஷயம்லாம் சொன்னீங்க, அது உள்ளலாம் நான் போக விரும்பலை. சுபத்துவம் சூட்சும வலு, நான் அதை வந்து வேறு விதமாக சொல்ல போனோம்னா, பத்தில் சனி உச்சமாக இருந்தால் அவன் பெரியாரு, பத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்தால் அவன் சரியாது, நாலில் செவ்வாய் உச்சமாக இருந்தால், லக்னத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருந்தால், இப்படிலாம் வந்து பொதுவான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இளம் வயதிலேயே ஒரு 20,000 மேற்பட்ட இடங்களை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த 20 நான் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து ராமர் கிருஷ்ணர் விநாயகர் இவங்க ஜாதகத்தெல்லாம் தொடவே மாட்டேன். எனக்கு தெரியாதவர்களுடைய ஜாதகத்தை நான் பார்க்கல. எனக்கு அது ஒரு டவுட் உண்டு, ராமர் ஜாதகம், கிருஷ்ணர் ஜாதகம், ஆஞ்சநேயருக்கெல்லாம் ஜாதகம், பிள்ளையாருக்கெல்லாம் ஜாதகம் போடுவாங்க. எனக்கு என்னன்னா, டேட் ஆஃப் பர்த் எந்த டேட்டுன்னு எனக்கு புரியல. ஜாதகம் எழுதுன்னா முதல்ல டேட் ஆஃப் பர்த் வேணும், டைம் ஆஃப் பர்த் வேணும், பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும், அப்போ தான் ஜாதகம் எழுத முடியும். அப்போ விநாயகருக்கு டேட் ஆஃப் பர்த் கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் பெரிய ஜோசியர்களாக இருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நான் போக விரும்பலை. சரி, அனைத்து மதங்களிலும் அனைத்து புராணங்களிலும் நல்லவைகளும் இருக்கின்றன, கெட்டவைகளும் இருக்கின்றன. நீங்களும் நானும் தான் அன்னப்பறவை போல பாலையும் நீரையும் பிரித்துணராக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதுதான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ஜோதிடன், எனக்கு வந்து பயங்கரமான சந்தேக புத்தி, நிரூபணம் ஆகாத எதையும் நான் நம்புவது இல்லை. எனக்கு இவர் ஜாதகம் தான் எனக்கு தெரியணும். உதாரணமாக நான் 4-5 தலைவர்களுடைய ஜாதகத்தை எழுதியிருக்கிறேன். உதாரணமாக எம்ஜிஆர் ஜாதகத்தில் எழுதியிருக்கிறேன், ஜெயலலிதா ஜாதகத்தில் எழுதியிருக்கிறேன், கலைஞர்களுடைய ஜாதகத்தில் எழுதியிருக்கிறேன், ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறேன். ஆனால் கமலஹாசன் ஜாதகத்தை ஏன் எழுதலன்னு கேட்பாங்க. நான் திருப்பி சொல்லுவேன், கமலஹாசன் ஜாதகம் பிறந்த நேரம் டைம்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க, ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு கரெக்டாக கொண்டு வரணும், இவர் ஜாதகம் தான் எனக்கு நிரூபிக்கணும். தெரியாத ஒரு விஷயத்தை, அதாவது நான் முழுக்க நம்பாத ஒரு விஷயத்தை என்னை நம்புறவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். என்னை நம்பி நீங்கள் படிக்கிறீங்க, என்னை நம்பி நீங்கள் கேட்குறீங்க, அப்போ உங்களுக்கு முழு தகவலையும் உண்மையான தகவலையும் கொடுக்கின்ற கூடுதல் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நான் ராமரை பார்க்கல, நான் கிருஷ்ணரை பார்க்கல, நான் தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் இல்லை, நான் ராமரை வணங்குகிறேன், ராமரை கும்பிட ஆஞ்சநேயரை கும்பிட நான் வெளியே போக மாட்டேன். ஆனால் அவருடைய ஜாதகம் இதுதான், நான் என் ஜோசியை பற்றி வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன், நான் எதையும் சந்தேகப்படுவேன். ஆக நான் அறியாத விஷயங்களை ஒரு ஜோதிடன் தான் பார்த்த விஷயங்களை மட்டும்தான் முழுமையாக நம்பின ஒரு விஷயங்களை மட்டும்தான் நம்பணும். ஆக இப்போ இது எதற்காக நான் சொல்ல வந்தேன், பத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்தால் ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர், ஆனால் அவர் பிச்சைக்காரராக இருக்கிறார், அவர் ரவுடியாக இருக்கிறார், அவர் கோவில் வாசலில் பத்தில் மேஷ லக்னமாகி பத்தில் செவ்வாய் உச்சமானவரை கோவில் பிச்சைக்காரராக பார்த்துருக்குறேன். நான் வந்து ஜோசியத்தில் நான் பைத்தியம், ஒரு கூச்சப்படாமல் கேட்பேன். ஒருத்தர் பிச்சைக்காரராக கிருஷ்ணராக இருந்தால் கூட இளமை அந்த ஸ்டேஜை தாண்டி வந்துட்டேன். ஒரு 15-20 வயசில் அவர் என்ன நினைப்பார் அப்படின்றத பற்றி கூட நான் கேள்விக்க நினைக்க மாட்டேன். ஐயா அவங்க பிறந்த நேரம் பிறந்த டேட்டெல்லாம் என்னன்னு தெரியுமா, இப்படியே முறைச்சிக்கிட்டு திறத்தினவங்களும் உண்டு, இதெல்லாம் உண்டு. ஐயா நான் ஒரு ஆராய்ச்சிக்காகத்தான் கேட்குறேன், கோஆப்ரேட் பண்ணவங்களும் உண்டு, இதெல்லாம் கூட ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் நான் எழுதியிருக்கிறேன். ஆக என்னுடைய கவனம் எந்த நிலைமை, ஏன் எப்படி பிறந்திருந்தால் இவர் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு உண்டு. எங்கே போனாலும் ஜோதிட ஆராய்ச்சி. ஆக ஒரு 10-15 ஆண்டு காலம் மூலம் ஏன் இந்த தெளிவாக சொல்ல வரேன்னா,
சுபத்துவம் சூட்சமா என்னன்னு கேக்குறீங்க. இந்த சுபத்துவம் சூட்சமா உள்ளன்ற வார்த்தைகளை முதல் முதல்ல நான் உபயோகப்படுத்தி உங்களுக்கு விளக்குறேன். அப்படின்னா அதை ஏன் உபயோகப்படுத்துறேன்றது தெரியணும் இல்லையா. ஆக பல தரப்பட்ட ஜோதிட மூல நூல்கள்ல என்ன இருக்கு, ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அடைந்து விட்டால் அவன் கோடீஸ்வரன், நாலு கிரகம் ஆட்சி உச்சம் அடைந்து விட்டால் அவன் கோடீஸ்வரன், செவ்வாய் உச்சம் அடைந்தால் அவன் பெரிய பணக்காரன், சனி உச்சம் அடைஞ்சிருந்தால் அவன் எங்கேயோ கோடீஸ்வரன். இப்படிப்பட்ட மூல நூல், இப்படிப்பட்ட விளக்க நூல்கள் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நிலைமையில நேரடியாக நான் பார்த்தது மிகவும் முரண்பாடாக இருந்தது. பத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறவர் தான் கோவில் வாசலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் செவ்வாய் தசையில் அப்படின்ற போது நீங்கள் ஜோதிடத்தை சந்தேகப்படுவீர்களா அல்லது அவனுடைய பிறந்த நேரத்தை சந்தேகப்படுவீங்களா? பத்தில் சனி, இதை விட இதே மாதிரியே உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் கட்டங்கள் எழுதியிருக்கிறேன். மகர லக்னமாகி பத்துல சனி உச்சமான ஒருத்தர் சனி திசையில ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் விற்கிற சைக்கிள் வண்டியில போய்கிட்டு இருக்கிறார். திருவா மூல நூல்கள் விளக்க நூல்கள் என்ன சொல்லுது, பத்தில் சனி உச்சமானால் நீ கோடீஸ்வரன் சொல்லுது. சசயோகம். அப்ப எத்தனை ஜாதகம் உதாரணமா சொல்லணும், சனி திசை ஆரம்பிச்ச உடனேயே இருக்கிற நிலைமையில இருந்து, அதாவது சனி திசை ஆரம்பிச்சோன்னா அவர் ரிட்டையர்ட் ஆவார், முன்னே நல்ல விதமாக இருந்து ரிட்டையர்ட் ஆவார். ரிட்டையர்ட் ஆவார்னா என்ன அர்த்தம், வருமானம் போச்சுன்னு அர்த்தம், அடுத்தவன் வேலையும் கொடுக்க மாட்டான். சனி தசை ஆரம்பிச்சோன்னா காலை நொண்ட வைப்பார், ஏன்னா அவர் உச்சமாக இருக்கிறார். சனி தசை ஆரம்பித்தோடனே பைக்லேருந்து கீழே விழுந்து காலை உடச்சிக்குவார், ஒரு வருஷம் பெட்டில் இருப்பார். ஆக இதெல்லாம் போட்டு நான் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் குருதசை வரைக்கும் நல்லா இருந்திருப்பான். சனி தசை மகர லக்னக்காரன் பத்தில் சனி உச்சம், சனி தசை ஆரம்பித்த உடனே ஒரு பழைய சைக்கிளில் அதில் ரிம்மு கேரியர் கூட இருக்காது, டயர் கூட இருக்காது, எப்படியோ உருட்டிக்கிட்டு போவான். இதை நான் தள்ளிக்கிட்டே பின்னாடி ஒரு இரும்பு பெட்டியை வச்சுக்கிட்டு இஎம்பி தாலிக்கு பேரிச்சம்பளம்ன்றது தள்ளிக்கிட்டே நடந்துக்கிட்டே போய் நடந்துக்கிட்டே வியாபாரம் வருவான். அவன் போய் ஜோசியத்தை போய் கேட்டா சனி உச்சம் கோடீஸ்வரையானது, யோ பேரிச்சம்பளத்துக்கு இரும்பு வித்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக இந்த மாதிரி நிலைமை கட்டுக்கட்டாக வைத்திருக்கிறேன். இது போன்ற ஜாதகங்களை ஆய்வு பண்ணி ஒரு 20 வயதுலேருந்தே 25 வயசுலேருந்தே இதுதான் எனக்கு வேலை. ஆக ஒவ்வொருத்தர் என்ன நிலைமையில் இந்த மாதிரி சனி உச்சம்னு சொல்கிறான், ஆனால் இவன் வந்து ஒரு வெளியே சொல்ல கூச்சப்படுகின்ற தொழில்களை செய்து கொண்டிருக்கிறான். செவ்வாய் உச்சம்னு சொல்றான், ரவுடி பயலா இருக்கான். அப்ப சனி செவ்வாயோட உச்சம்ன்றதே கேள்விக்கு இடமாகிறது. நான் மற்ற சுபகிரகங்களை சொல்லல, இந்த இடத்துல எந்த இடத்துல நான் சுபகிரகங்களை சொல்லவே இல்லை. சூட்சும வலு என்பது பாவகிரகங்களுக்கு மட்டும்தான், சுபகிரகங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு நூல்லையும் என்னுடைய புத்தகங்கள்ல என்னுடைய பேச்சுகள்ல மறந்தும் கூட நான் சுபகிரகங்கள் உச்சமடையக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. பாவகிரகங்களுடைய சூட்சமோட தெரியும் தேரின்ட்டு 2011 தமிழ் ஜோதிட உலகிற்கு வேத ஜோதிட உலகிற்கு நான் அறிவித்த பாவகிரகங்களின் சூட்சமோட தேரியில் என்ன சொல்றேன், பாவகிரகங்கள் எந்த ஒரு நிலைமையிலையும் கேந்திர கோணங்களில் உச்சமடையக்கூடாது. இது நான் சொல்லலை, ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கல. அப்படி பாவகிரகங்கள் உச்சமடையணும்னா அது 6-8 மறைஞ்சுதான் உச்சமடையணும். சரி, பாவகிரகங்கள் உச்சமடைய வேண்டும் என்றால் உச்சமடைவது என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. அப்போ எல்லா கோள்களும் உச்சமடைகின்றன. அப்போ உச்சமடைகின்ற கோளில் தன்மை என்ன, அது எப்போது நன்மை செய்யும், சுப சுற்றுமூல தியரி இதுதான். அப்போ பாவகிரகங்கள் சனி செவ்வாய் உச்சமடையணும். சனி 2.5 வருஷம் துலாத்தில் உச்சமாக இருப்பார், 3 வருஷம் கிட்டத்தட்ட இருப்பார். அப்போ அந்த 3 வருடம் பிறந்தவர்கள் அனைவருமே பிச்சைக்காரனாக இருப்பானா அல்லது நல்லா பெரியவர்களாக இருப்பானா? அப்போ பாவகிரகங்களுடைய உச்சத்தன்மை என்ன, பாவகிரகங்கள் கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சம் என்ற நிலையை அடையவே கூடாது. அப்படி ஆட்சி உச்சம் என்ற நிலையை வருகிறதாக இருந்தால் அவை 6-8 இருக்கணும். ரிஷப லக்னத்துக்கு ஞாபகம் வச்சுங்க, ரிஷப லக்னத்துக்கு 6 தான் சனி உச்சமாவார். ஏனென்றால் அவர் யோகாதிபதி. சில விஷயங்களை ஆழமாக சிந்தித்தால் நிச்சயமாக அவை நமக்கு வந்து பிடிபடுகின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அப்படி அப்படி பாவகிரகங்கள் ஆட்சி உச்சம் ஆனால் அது எந்த வகையான பலனை தரும், அந்த உச்சமடைந்த வீடுகளில் அமர்ந்த தசையில் பலன் தரும். இதை நான் நிறைய விஷயங்கள்ல நிரூபிச்சிருக்கிறேன். அப்போ பாவகிரகங்கள் உச்சமே அடையப்படாதா, பாவகிரகங்கள் உச்சமடைந்தால் அவைகள் நன்மைகளை தராதா அப்படின்னு சொன்னால், அந்த உச்சமடைந்த பாவகிரகங்கள் நேரடியாக நன்மையை தராது. அந்த உச்சமடைந்த வீடுகள் இருக்கு இல்லையா, சனி உச்சமடைந்த நிலைமையில் இருக்கும்போது சனியின் மகர கும்ப வீடுகளில் அமர்ந்த திசைகள் நல்ல பலனித்தார். செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது செவ்வாயின் வீடுகளில் அமர்ந்த மேஷத்திலையும் விஷயத்திலையும் அமர்ந்த அடுத்த கிரகங்களுடைய தசை பலன் தரும். இதை நான் கலைஞர் ஜாதகத்தில் உங்களுக்கு நிரூபிச்சு எழுதியிருக்கிறேன். சனி செவ்வாயோடைய உச்ச நிலைமைகள் மகர கும்பம் மேஷம் விருச்சிகம் ஆகிய 4 வர்ற திசையில பலம் தரும். அதுக்குத்தான் பாவகிரகங்கள் உச்சமடைந்தமே தவிர அவைகள் நேரடியாக வலுப்படுறதுக்கு இல்லை. இதைத்தான் இந்த ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி அப்படிங்கிற ராகு கேதுக்களுடைய நிலைமையில நான் வந்து நிரூபிச்சிருப்பேன். அதாவது 11 மீனத்திற்கு மிதுனத்திற்கு வைத்துக் கொள்வோம், மிதுனத்திற்கு 11 இடத்துல வந்து
மேஷ ராகு, இது மேஷத்துல ராகு இருந்தால் அவர் வந்து வலுவானவர். அதாவது 3-11 இடங்களில் இந்த விதியை வந்து நாம பாவகிரகங்கள் சுற்றி உங்களை தேடி புத்தகத்தில் எழுதியிருக்கேன். 3-11 இடங்களில் சரவீடுகளில் இருக்கும் ராகு வலிமையான மேன்மையான பலன்களை தருவார். 3-11 இடங்களில் அவைகள் சரவீடுகளாகி அங்கே ராகு இருந்தால் நல்ல பலன்களை தருவார். அப்போது அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சர வீடுகளின் அதிபதிகள் உச்சமாக வேண்டும். இந்த நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 11 வீடாகிய மேஷத்தில் ராகு இருக்கும்போது அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 8 மறைந்து உச்சமாவார். தெளிவா புரிஞ்சுக்கங்க. 3-11 வீடுகளில் ராகு இருக்கும்போது அந்த ராகு யோக பலன்களை தர வேண்டும் என்றால் ராகு இருக்கின்ற வீட்டின் அதிபதி உச்சமாக வேண்டும். 3-11 வீடுகள் எப்போது சர வீடுகளாகும்? 11 வீடு மிதுனத்திற்கு மேஷ சரமாகி அங்கே ராகு இருக்கும்போது ராகுவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் 8 உச்சமடைவார். இது யோக நிலை, 8 தான் உச்சமடைவார். விருச்சிகத்திற்கு 3 மகரத்தில் ராகு இருக்கும்போது அவருக்கு வீடு கொடுத்த சனி 12 மறைந்து உச்சமாவார். இப்படியே நீங்க அப்படியே ஒரு விதி ஏன் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் உங்களை அறியாமையே நீங்க மனசுக்குள்ள போட்டு அதை அசைப்பட்டு கொண்டிருக்கும் போதே அந்த விதி ஏன் சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக வந்துவிடும். பாவகிரகங்களின் சூட்சும உள்ள தேரில இதைத்தான் எழுதியிருக்கிறேன். ஆக ஒரு சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் நேரடியாக உச்சமடைந்தால் அவைகள் அந்த கிரகம் அவைகள் எந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்தனவோ அந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் நல்லா இதாக செய்யும். சுபத்துவன்றதை ஞானிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. சூட்சும வலு அப்படின்றது என்ன? நேரடியாக பாப கிரகங்கள் உச்சமடையக்கூடாது. அப்படி உச்சமடைஞ்சாலும் அது மறைமுகமான ஒரு விஷயங்கள் இருக்கணும். சில நிலைகளில் கேது ராகுவுடன் அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். இது வந்து ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. சனியுடன் ராகு சேருவது பாபத்துவம், சனியுடன் கேது சேருவது சூட்சும வலு, சனியுடன் குரு சுக்கரன் புதன் சுபத்துவம். சூட்சுமங்களுக்கும் சுபத்துவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது. ஒரு மிகப்பெரிய நூல் எழுதி கொண்டிருக்கிறேன், நூலாக எழுதி கொண்டிருக்கிறேன், கட்டுரைகளாக இல்லை. என்னுடைய பாவக்கிரகங்களின் சூட்சும உள்ள தியரி முழுமையான நூலாக வரும்போது வேத ஜோதிட உலகில் இன்னும் ஒரு புரட்சி ஏற்படும். இப்போ வந்து அந்த சூட்சும வலுன்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன். பாவக்கிரகங்களின் சூட்சும வலு அப்படிங்கிற தியரியை வந்து ஒரு 6 பக்க ஷார்ட் தியரியா மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இதை டிகிரி வைஸும் நான் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதையும் ஏற்கனவே போன வருஷம் போன மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஆக சனி ராகுவோடு சேரும்போது பாவத்துவம் அடைகிறார், கேதுவோடு சேரும்போது சூட்சுமவுல அடைகிறார், குருவோடு சேரும்போது சுபத்துவம் அடைகிறார், சுக்கரனோடும் புதனோடும் சேரும்போது சுபத்துவம் அடைகிறார். இதில் உள்ளதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கைலி வேணும். சனியும் கேதுவும் சேர்ந்த அனைவரையும் பாருங்கள், சனி தசையில் நல்லா இருப்பாங்க. சனியும் ராகுவும் சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் பாருங்க, சனி போட்டு டவுசரை கூட கழட்டி எடுத்துரும். ஆக சுபத்துவம் என்றால் என்ன, பாபத்துவம் என்றால் என்ன? சுபக்கிரகங்கள் இணையும் போது அந்த கிரகம் சுபத்துவம் அடைகிறது. ஆனால் அந்த சுபக்கிரகம் வலிமையாக இருக்கிறதா? நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட நல்லவன் கூட இருந்தேன்னா அங்கே எனக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். அந்த நல்ல ஃப்ரெண்டு கோடீஸ்வரனாக இருந்தால் கூடுதல் மரியாதை கிடைக்கல. இணையும் சுபக்கிரகம் வலிமையோடு இருக்க வேண்டும். நான் போய் ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்க போறேன், அவர்கிட்ட பணம் இருக்கணும்ல, பணம் இருந்தா தானே அவரு, அப்பதான் நானும் அவரை மதிப்பேன். ஆக இணையும் கிரகம் சுபகிரகமாக இருந்தாலும் இணையும் கிரகம் பார்க்கும் கிரகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். சுபத்துவத்தையும் சூட்சும வலுவையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களேயானால் ஜோதிடத்தின் கடைசி நிலையான டெஸ்டினேஷனான பலன் சொல்றதுல இன்னைக்கு குருஜி பலன் சொல்றாரு, துல்லியமா இருக்கு, அடிக்கிறாரு. இன்னைக்கு கல்யாணம் ஆகணும், அன்னைக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னா சுபத்துவ சூட்சும வலுகளை புரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான். அதுக்காக தான் என்னால் முடிஞ்ச அளவு சுபத்துவ சூட்சும வலுக்களை எளிமையாக சொல்லுகிறேன். சுபத்துவ சூட்சும வலுக்களை எளிமையாக என்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் பலன் சொல்றதுல அடுத்த நிலைமைக்கு உங்களால் போக முடியும். சுபத்துவம் என்பது சுபகிரகங்களுடன் பாபகிரகங்கள் இணைவது. அதே நேரத்தில் சுபகிரகம் பாபகிரகத்தை சுபத்துவமாக்கியதைப் போல அந்த பாபகிரகத்தால் அந்த சுபகிரகம் பாபத்துவம் அடையும். பெரிய விஷயம், ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம்தான். சரி, நம்ம டாபிக்கை விட்டு டிவியேட் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம். அதாவது 10 இடத்தை பத்தி நம்ம ஆரம்பிச்சோம், மற்ற விஷயங்களையும் பேசித்தானே ஆகணும். ஏன்னா முத முதல்ல நான் ஆதித்ய குருஜியை சந்திக்கிறேன். அப்போ அவர் நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டுதானே ஆகணும், விட முடியாது இன்னைக்கு எப்படி இருந்தாலும். அப்போ அடுத்த நம்ம டாபிக் உள்ள வரும்போது இந்த 10 பாவகம் பற்றி பார்க்கும்போது
ஒரு சிலர் வந்து 25 வருஷம் 30 வருஷம் 38 வருஷம் வரை சர்வீஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாங்க. ஒரு சிலர் கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் எடுத்து செய்கிறாங்க. ஒருத்தர் வந்து வியாபாரம் செய்கிறாரு, ஒருத்தர் வந்து 4 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. இப்படி பல்வேறு விதமான அமைப்புகள் சொந்தமாக தொழில் செய்கிறார். ஒருத்தர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, ஒருத்தர் வந்து அரிசி கடை வச்சுருக்காரு, ஒருத்தர் வந்து காய்கறி கடை வச்சுருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ஜீவனம் என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் இந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் எப்படி ஜாதகத்தில் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கணிக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜோதிட மாணவர்களுக்காக ஷேர் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான். அதாவது நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறதும் ஒரு இதுதான். சரி, தொழில்காரர்கள்னா ஜோதிடத்தில் யார் சொல்லப்படுது? தொழில்காரர்கள் யார்? சூரியனும் சனியும். சூரியனும் சனியும், சனி மட்டும் இல்லையா, சூரியன் மூலநூல்களை பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் 10ஆம் பாவத்திற்கு காரகர்கள். அப்போ தொழில்னா 10ஆம் பாவம் தானே, 10ஆம் பாவத்தின் காரகர்கள் தொழிலும் சூரியனும் சனியும். சரி, இந்த சூரியனுக்கும் சனிக்கும் வித்தியாசம் இருக்குங்கள. ஏன் 10ஆம் பாவத்திற்கு சூரியன் மட்டும்தான் காரகன், சனி மட்டும்தான் காரகன்னு ஞானிகள் சொல்லியிருக்கனால 10ஆம் பாவத்துடைய சம்பந்தப்பட்டவர்கள் சூரியனும் சனியும் சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சூரியனும் சனியும் எந்த விதமான, சூரியனும் சனியும் எதற்காக வந்து தொழில் பாவத்தின் இதான்னு சொன்னாங்க, ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதையும் நானே சொல்லிடுறேன். சனி சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சு சம்பாதிப்பீங்க, அவர் தொழில்காரகன். சூரியன் சம்பந்தப்பட்ட வேலை கொடுத்து சம்பாதிப்பீங்க. ஆக எல்லாவற்றையும் நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமைப்பில் ஒரு பாவத்திற்கு காரகர்கள் என்று 2 கிரகங்கள் சொல்லப்படுகின்றன. அப்போ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சனி வேலைக்காரனாக, வேலை செய்து சம்பாதிப்பவராக உங்களை இருக்க வைப்பார். சரி, சூரியன் முதலாளியாக, வேலை கொடுப்பவராக உங்களை இருக்க வைத்து உங்களை உங்களை வந்து தொழில் செய்ய வைப்பார். ஆக சில விஷயங்களை நுணுக்கமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா தான், 2வது 6ஆம் பாவம் வலுப்பெற்று இருக்கிறதா, 10ஆம் பாவம் வலுப்பெற்று இருக்கிறதா, தொழில் செய்வதற்கு 6, 2, 10 இந்த பாவங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதில் லாபம் சம்பாதிப்பீர்களா என்பதை பார்ப்பதற்கு 2, 6, 10, 11 நீங்கள் பார்க்கணும். அப்போ 6ஆம் பாவத்தை விட 10ஆம் பாவம் வலு குறைவாக இருந்தால் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை விட வலுப்பெற்று இருந்து சூரியனை விட சனி வலுப்பெற்று இருந்தால் ஒருவர் நிரந்தரமாக வேலை செய்வார். சரி, நான் சொல்ல எந்த ஒரு விதியையும் ஆராயாமல் மனம் போன போக்கில் மேலே, அதாவது மேம்போக்கான விஷயத்தில் நான் சொல்கிறதே இல்லை. நான் சொல்லுகின்ற ஒரு விதி 100% உங்களுடைய ஜாதகங்களில் பொருந்தி வரும். அரசு வேலைக்கு சொல்லியிருக்கிறேன், வெளிநாட்டு வாய்ப்புக்கு சொல்லியிருக்கிறேன், 2ஆம் திருமணத்திற்கு. என்னுடைய வீடியோக்கள்லாம் பாருங்கள், சிம்மம் வலுவாகி, சூரியன் சுபத்துவமாகி, 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு சந்திரனுக்கு கேந்திரங்களில் 10ஆம் இடங்களில் எங்கே இருந்தால் அவர் நிச்சயமாக அரசு வேலையில் இருப்பார்ந்திருப்பேன். கீழே கமெண்ட் பாருங்க, ஆம், நான் அரசியலில் இருக்கிறேன், இந்த விதி எனக்கு முழுக்க பொருந்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட வந்து இப்படி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஒரு விதி என்று வந்து விட்டார். இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், யூடியூப் வெளிநாடுகள் தான் போகுது, ஒவ்வொருவருக்கும் நான் பேசுறேன், ஒரு ஜோதிட கருத்தரங்குகளில் பேசுறேன். என்ன பேசுறேன்? 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி 8ம் 12ம் கூடியவர்கள் ஒன்றாக ஒருவருக்கொருவர் சம்பந்தப்பட்டு தசைகள் நடந்தால் அவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் இருப்பார். இந்த விதி நிரந்தரமாக வெளிநாட்டில் இருக்கிற அனைவரின் ஜாதகத்திலும் பொருந்திடும். நான் அப்படி ஒருத்தருடைய ஜாதகத்தில் இல்லைன்னு எங்கள்ட ஜாதகத்தை கொண்டு வந்தீங்கன்னா நான் ஜோதிடத்திலேயே இல்லை, ஜோதிடத்தையே விட்டு போயிடுறேன். அதை போலவே இப்போது இன்னொரு விதி சொல்லுகிறேன். 10ஆம் பாவம்னு வந்துட்டீங்க, கேட்கும் போது சொல்லத்தான், 10ஆம் பாவம் வந்துட்டீங்கன்னா என்ன? நீங்கள் கேட்டது என்ன? அவன் தொழில் பண்ணுறாங்க, ஒருத்தன் வேலை செய்யறான், ஒருத்தன் தொழில் பண்ணுறான், என்னையா வித்தியாசம்? 6ஆம் பாவாதிபதி வலுத்து 10ஆம் பாவாதிபதி வலுவிழந்து, அல்லது அவரை விட இவர் வலு குறைந்து, சூரியன் சனியை விட வலுக்குறைந்த நிலைமையில் அவர் 60 வயசு வரைக்கும் வேலை செய்வார். 6ஆம் பாவாதிபதியை விட 10ஆம் பாவம் வலுத்து, சனியை விட சூரியன் வலுத்து இருக்கும் போது அவர் வேலை தருபவராக, தொழில் செய்பவராக இருப்பார். இந்த ரெண்டுலையும் அவர் எவ்வளவு பணம் சம்பாதிப்பார்? நான் ஒரு வேலை செய்கிறேன், நான் ஒரு ஜாதகம் சொல்லுகிறேன், குமாரையா அவர்கள் ஒரு ஜாதகம் சொல்றாங்க, ஈரோடு கோபையா ஒரு ஜாதகம் சொல்றாங்க, நான் ஒரு ஃபீஸ் வாங்குறேன், குமாரையா ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க, கோபையா ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க, இதை எது சுட்டி காட்டுகிறது? 2 11 என்னுடைய லாபம் என்ன, கோபையா அவருடைய லாபம் என்ன? எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சூரியன் சனி 10ஆம் பாவத்தினுடைய காரகம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுற போது மற்ற கிரகங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது அவருடைய ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லையா, இல்லை அது அதிகமான ஒரு பலன்களை தருவதாக இல்லையா? சரி, அது எப்படி எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? சரி, இது வந்து அதுக்காக தானே ஆதிபத்தியம் சொல்லப்படுது.
காரகத்தையே பேசிட்டு இருக்கிறீங்க, ஏன் ஆதிபத்திய பேசல? இப்போது நீங்கள் பேசியது காரகத்துவம், தொழிலின் காரகர்கள் சூரியன் சனி. சரி, அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய பத்தா ஆதிபத்திய அதிபதி தானே, அதுக்கு பொதுவானவரு. ஜோதிடத்துல எவ்வளவு பெரிய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. வண்டி ஒரு சக்கரத்தில் மட்டும் ஓடுமா? ஒரு காருக்கு நாலு சக்கரம் இருக்கு, ஒரு ஸ்கூட்டருக்கு ரெண்டு சக்கரம் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் உங்ககிட்டயே இருக்கு. பொதுவான கேள்விகளை என்றென்றைக்கும் பார்க்கவே பார்க்காதீர்கள். பொதுவான ஏழரை சென்னையில நீ கெட்டு போகின்றது பொதுவான விதினா எல்லாருக்கும் அது பொருந்தாது. பொதுவான விதிகள் அனைத்துக்கும் பொருந்தாது. ஆக சூரியனும் சனியும் தொழில்காரர்கள் என்று சொல்லுகிற அந்த விஷயத்துல அவர் மிதுன லக்னக்காரராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப பத்தாம் பாவாதிபதி குருவாயிடுறார் இல்லையா? அப்ப அந்த ஆதிபத்தியத்தின் அதிபதி பத்தாம் ஜீவனாதிபதி எந்த அளவில் இருக்கிறார்? காரகனாகிய காரகர்களாகிய சூரியனும் சனியும் வலுவாகவோ வலுவில்லாமலோ இருக்கின்ற ஒரு நிலைமையில ஜோதிடம் என்பதே காம்பினேஷன்ஸ் தான். அவ்வளவும் ஒரு செயல் என்பது, ஒரு சம்பம் என்பது கிரகங்களின் கூட்டுச்சேர்க்கையால் நடத்தப்படுவது, தனி ஒரு கிரகத்தினால் அல்ல அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு விபத்து என்பது செவ்வாய் சனி ராகுவால் நடத்தப்படுகிறது. எந்த ஒரு சம்பவத்திற்கும் எந்த ஒரு சூழலுக்கும் மூன்று கிரகங்கள் காரணமாக இருக்கும். உதாரணமாக ஒருவர் ஆன்மீகவாதியாக இருக்கிறார் என்றால் குரு சனி கேது இந்த மூவரும் சேர்ந்த ஒரு அமைப்பு. எந்த ஒரு செயலும் எந்த ஒரு சம்பவமும் தனி ஒரு கிரகத்தால் நடத்தவே முடியாது. ஒன்பது கிரகங்களும் கூட்டிணைந்து அதில் மூன்று முதன்மை கிரகங்கள், அந்த மூன்று முதன்மை கிரகங்கள் இணைந்துதான் ஒரு சம்பவத்தையோ ஒரு செயலையோ நடத்த முடியும். இது வந்து தொழிலுக்கும் பொருந்தும். பாவம் ஆதிபத்தியம் காரகம், ஆக எல்லாமே வந்து மூன்று காம்பினேஷன்ஸ் சேரும்போது தான். மிதுன நக்கரக்காரராக இருக்கிறார் பத்தாம் பாவாதிபதி, தொழில் சாணாதிபதி குருவாகி விடுவார். அப்ப தொழில் காரகன் சூரியனும் சனியும் வந்து விடுவார்கள். அப்ப இந்த அமைப்பையும் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அவர் என்ன தொழில் இருக்கிறார். அடுத்து நான் என்ன சொன்னேன், ஒரு ஜாதகத்தில் ஒருவர் பிறக்கும் போது எந்த கிரகம் அதிகமான சுபத்துவ நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தொழில் அவருக்கு அமையும். இதுல நீங்க பத்தாம் பாவமே பார்க்க தேவையில்லை. ஒரு 500 டாக்டர் ஜாதகத்தை கொடுக்குறேன், 500 போலீஸ்காரர் ஜாதகத்தை, 500 போலீஸ் எஸ்ஐ டிஜிபி வரைக்கும் ஜாதகத்தை கொடுக்குறேன், 500 டாக்டர் மருத்துவர் ஜாதகத்தை கொடுக்குறேன். இந்த 500 மருத்துவர் ஜாதகத்திலையும் வேற மாதிரி கொடுக்குறேன், சித்த மருத்துவர் ஜாதகம் கொடுக்குறேன், ஆயுர்வேதிக் கொடுக்குறேன், அக்குபஞ்சர் கொடுக்குறேன், பிசியோதெரபிஸ்ட் ஜாதகம் கொடுக்குறேன், டாக்டர்லேயே வேற என்னென்ன இருக்கு, பல் டாக்டர் இருக்கு, கம்பவுண்டர் இருக்கிறார். இவ்வளோத்தையும் பார்த்தால் தான் நீங்கள் சில இதை புரிஞ்சிக்க முடியும். அதாவது அனைத்து ஒரு டாக்டர் நீங்களே சொல்லுங்க குமார் ஐயா, டாக்டரா இருக்கிறதுக்கு என்ன வரணும், டாக்டரா இருக்கு ஜாதக அமைப்பு என்ன வரணும், சூரியன் செவ்வாய் குரு இந்த மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் அவங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் நிறைய டென்டிஸ்ட் பார்த்துருக்கேன். டென்டிஸ்ட்னா சாட்டன் காம்பினேஷன் வரும், சூரியன் சனி காம்பினேஷன் தான் டென்டிஸ்ட், சூரியன் புதன் இருந்தால் நியூராலஜிஸ்ட். அதை நான் கேள்வியை வேற மாதிரி கேட்குறேன். சரி, டாக்டர் ஆகிறதுக்கு முதன்மையான கிரகம் அது சூரியன் கேது. டாக்டர் ஆகிறதுக்கு முதன்மையான கிரகம் செவ்வாய். ஓ, செவ்வாய் சர்ஜன். எல்லா கிரகங்களுடைய காரகத்துவமும் இல்லை இல்லை. எந்த ஒரு செயலுக்கும் முதன்மையான கிரகம், இரண்டாவது கிரகம், மூன்றாவது கிரகம். அதாவது நீங்க சொல்றதுல நான் இன்னும் நுணுக்கமா போறேன். அதாவது மருத்துவர் ஆவதற்கு முதன்மை கிரகம் செவ்வாய், இரண்டாம் நிலை கிரகம் குரு, மூன்றாம் நிலை கிரகம் செவ்வாய். எந்த ஒரு நபரின் ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு முதன்மைத்தனத்தோடு செவ்வாயும், இரண்டாம் நிலையோடு குருவும், மூன்றாம் நிலையோடு சூரியனும் சேருகிறாரோ அவர் உறுதியாக மருத்துவராக இருப்பார், உறுதியாக மருத்துவராக இருப்பார். இதில் ரெண்டில் ஒன்று மிஸ் ஆகும்போது அவர் மருத்துவர் நிலையிலேருந்து படிப்படியாக இறங்குவார். எம்பிபிஎஸ்லேருந்து டெண்டல் ஆவார், எம்பிபிஎஸ்லேருந்து சித்தாவார், எம்பிபிஎஸ்லேருந்து அக்குபச்சர் ஆவார். செவ்வாய் மட்டும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பார், நர்ஸாக இருப்பார், கம்பவுண்டராக இருப்பார். ஜோதிடத்தின் அதி உன்னத சூழ்நிலை. நான் என்ன கேட்குறேன், இப்போ பத்தில் செவ்வாய் இருக்காருன்னா கசாப்பு கடைக்காரனும் செவ்வாய் தான், கறி வெட்டுறதும் சுபத்துவம். அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுல என்ன, ஏற்கனவே இந்த பேட்டியினுடைய ஆரம்பத்தில் இதை தானே சொன்னேன், சுபத்துவம் தெளிவாக எழுதியிருக்கிறேன் என்னுடைய நூல்களையும் எழுதியிருக்கிறேன். செவ்வாய் உச்சமாக இருப்பவன் கறி வெட்டுவான், உச்சமான செவ்வாயை பௌர்ணமி சந்திரன் பார்க்குறவன் டாக்டராக இருப்பான். பௌர்ணமி சந்திரனோடு இணைந்த செவ்வாய், வளர்பை சந்திரனோடு இணைந்த செவ்வாய் தன்னுடைய சுபத்துவ நிலையான மருத்துவத்தை கொடுக்கும். வெறுமன உச்சமா இருக்கிறவன், இதை நான் வந்து ஒரு இதுல கொடுத்துருக்கேன், ஒரு ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகள், உங்கள் ஜாதகம் ஜோதிடமனம் தேவரகசியம்ல செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்றதுல, செவ்வாய் நேர்வதை பெற்றவன், அதாவது செவ்வாய் தான், செவ்வாயின் சுபத்துவ சூட்சும வலுவை பொறுத்து அவர் கூலிக்கு வெட்டி ரத்தத்தை பார்க்கிற, அருவாள் எடுத்து வெட்டி ரத்தத்தை பார்க்கிற, கூலிக்கு கொலை சொல்ற ப்ரொஃபஷனல் கில்லராகவோ,
உயிரை காப்பாற்றுக்காக ஆபரேஷன் பண்ணி ரத்தத்தை பார்க்கற டாக்டரா ஒரு பார்க்க எழுதியிருப்பேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வியில்தான் அந்த சுபத்துவம் சூட்சுமோடு வருது. அந்த ஆஸ்பெக்ட்லாம் சொல்றீங்க. டக்குன்னு டாக்டர் ஜாதகத்துக்கு வந்துருங்க. வளர்பிறை சந்திரனோடு, பௌர்ணமி சந்திரனோடு இணைவு நேர் பார்வை, குருவோட இணைவு நேர் பார்வையில செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிற நிலைமையில அவர் உயிர்காக்கும் சிகிச்சையின் போது ரத்தத்தை பார்க்கக்கூடியவராக இருப்பார். செவ்வாய் வெறுமன உச்சமாகி சனியின் பார்வையிலேயோ சூரிய ராகு கேதுக்கள் தொடர்புலையோ இருக்கும்போது ஓட ஓட விரட்டி அருவாளால வெட்டும் போது அங்கே வருது பாருங்க ரத்தம், அந்த ரத்தத்தை பார்த்து ரசிக்கிற கொலகாரமா இருப்பார். ஆக எத்தனையோ நிரூபிக்க முடியும். இதெல்லாம் நான் ஜோதிடமணன் தேவரகசியம் கட்டுரையில் எழுதியிருக்கேன்னே. சுபத்துவம் என்பது ஒரு கிரகம் வந்து இது மாறாத விதி. அனைத்து டாக்டர்கள், நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர், எத்தனையோ டாக்டரை பார்த்துருப்பீங்க. டாக்டர்கள் ஜாதகத்தை எல்லாம் எடுங்க. நீங்க ஏன் டாக்டரா ஆகணும்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க? டாக்டரா ஆன ஜாதகத்தை எடுத்து வைங்க. இந்த விதியை நிரூபிக்கிறேன். இப்போது இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர் இதே விதியை நான் என்னுடைய சேனல்ல சொல்லியிருக்கிறேன். கீழே பாருங்க என்ன கமெண்ட் இருக்கு. ஐயா இவர்கள் கொடுத்த அப்படியே எழுதி, நான் ஒரு டாக்டர், என் பிள்ளை ஒரு டாக்டர், அப்படியே இருக்கு. இப்ப மாலை கட்டுரையில் என்ன எழுதிட்டு இருக்கிறேன், ஒரு அண்ணன் தங்கை ஜாதகத்துடைய கட்டுரை எழுதியிருக்கிறேன். என்ன வளர்பிறை, இன்னொன்னு இந்த சுபத்துவம்ன்றது இன்னொரு விதமான பிரிச்சு சொன்னேன். சுபத்துவம் என்பது என்ன? பாவ கிரகங்கள் சுபகிரகங்களோடு இணைவது. சரி, சுபகிரகங்கள் என்ன? சுக்கிரன், குரு, தனித்த புதன், வளர்பிறை சந்திரன். இதுல ஒரு வித்தியாசம் பாருங்க. பூமிக்கு இந்த புறம் இருக்கிறது சுக்கிரனும் புதனும், பூமிக்கு இந்த பக்கம் இருக்கிறது குரு. ஆக இருவேறு எதிர்நிலைகள்ல. சரி, பாவகிரகங்கள்ல பாருங்க, பூமிக்கு பக்கத்துல இருக்கிறது செவ்வாய், பூமிக்கு தூரத்தில் இருக்கிறது சனி. பாவகிரகம் வந்துட்டாலே செவ்வாய் சனிக்கு தான் வந்துருவேன். இந்த சுபத்துவத்திலையும் ஒரு வித்தியாசத்தை நான் அழியிருந்தேன். என்ன வித்தியாசம்? ஒரு பாவகிரகம் சுபத்துவம் அடைய வேண்டும் என்றால் முழுமை பெற்ற சுபகிரகத்தோட தொடர்பு பெறணும். முழுமை பெற்ற சுபகிரகம்ன்றது என்ன? குரு, சுக்கிர, புதன். சரி, அதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் கொஞ்சம் தெளிவாக ஒரு இடத்துல சொன்னேன். என்ன சொன்னேன்? தனக்கு அருகில் இருக்கும் சுபகிரகங்களின் தொடர்பை பெறும் சுபகிரகங்கள் மட்டுமே முழுமையான சுபத்துவத்தை அடையும். தனக்கு அருகில் இருக்கும், அதைத்தான் ஞானிகள் மறைமுகமாகவே சொல்லியிருந்தாங்க. நான் வெளிப்படையாக அதை ஆராய்ச்சி பண்ணி சொன்னேன். என்ன சொன்னேன்? குரு தனக்கு பக்கத்தில் இருக்கிற சனியை சுபத்துவப்படுத்துவார். ஏன்னா குருவுக்கும் சனிக்கும் இருக்கிற நெருக்கம் தூரம் குறைவு. குருவால் செவ்வாயை அதிகமாக சுபத்துவப்படுத்த முடியாது. செவ்வாய் தனக்கு அருகில் இருக்கின்ற வளர்பிறை சந்திரனுடைய சுபத்துவப்படுத்துவார். இந்த 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 விதிகள்லாம் நுணுக்கமான விதிகள். இதெல்லாம் நீங்கள் அறிஞ்ச ஜாதகத்தில் அப்படியே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். செவ்வாய் வந்து சந்திரனுடைய தொடர்பால் மட்டுமே முதல் நிலை சுபத்துவம் அடைவார். சனி வந்து குருவோட தொடர்பால் மட்டுமே முதல் நிலை சுபத்துவம் அடைவார். சுக்கிரன் பார்த்தால் சனி சுபத்துவம் அடைவார். சுக்கிரனுக்கு ஏன் அறப்பார்வன்னு சொன்னாங்க தெரியுமா? சுக்கிரனை வந்து ஏன் வந்து இதை சொன்னாங்க, சுக்கிரனுக்கு வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா சுக்கிரன் அமைப்பில் ஒன்று சொல்லுவாங்க. அந்த எல்லா பிராணங்களுக்கும் கதை உண்டு. என்ன கதை உண்டு? வண்டா மாறி போய் அடைச்சிக்கிட்டாரு, அதை குத்துனாரு, உடனே கண்ணு குருடாயிடுச்சு, அதனால சுக்கராச்சாரியாருக்கு ஒன்றா ஒரு கண்ணு தான் அறப்பாறு தான். இதெல்லாம் என்னன்னா, குருவின் வலிமையை விட, குருவின் பார்வை வலிமையை விட பாதி அளவு தான் சுக்கிரனின் பார்வை வலிமை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு காது சாதாரண கதை. அவ்வளோதான், அந்த சம்பவம்லாம் நடக்கல. அனைத்து கதைகளும் ஜோதிட உண்மைகளை தெளிவாக்குவதற்காக உங்களுக்கு சொல்லப்பட்டவையே. குருவின் பார்வை வலிமையை விட பாதி பார்வை வலிமை தான் சுக்கிரனுக்கு. ரெண்டு பேருமே சுவக்கிரகம். அப்ப ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன் ரெண்டு பேரையுமே குருன்னு சொல்லிட்டு போயிடலாமே? குரு சனியை சுபத்துவப்படுத்துவதற்கும் சுக்கிரன் சனியை சுபத்துவப்படுத்துவதற்கும் என்ன வித்தியாசம்? குரு பார்த்தால், குரு சேர்ந்தால் சனி முழுமையான சுபராவார். சுக்கிரன் பார்த்தால், சுக்கிரன் சேர்ந்தால் பாதி சுபராவார். இதற்காகத்தான் தானம் கொடுக்கும்போது மகாபலி போய் இதோட இதில் போய் வண்டாக மாதிரி அடைச்சு கொண்டார், அங்கே தர்ப்பூலால் குத்துனாரு, ஒரு கண்ணு ஓட்டையாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆகவே சுபத்துவத்தில் ஒரு இதை சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட நிலைமைகள் இருக்கின்றன. அந்த சுபத்துவத்திலையும் செவ்வாய் இப்போ அந்த ஆரம்பிச்ச சப்ஜெக்டுக்கே வந்தோம்னா, மருத்துவருடைய ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் அதிகமாக சேர்ந்திருப்பாங்க. அந்த சந்திரன் ஒளி புரிஞ்சிய சந்திரனாக இருப்பார், வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் பௌர்ணமி நிலைக்கு அருகில் இருப்பார். அந்த சந்திரன் மிகப்பெரிய ஒளி நிலைய, தன்னுடைய ஒளியை செவ்வாய்க்கு கொடுக்கறதா இருப்பார். ஏன் வானத்துல பாருங்க, குரு 150 கோடி மைல்களுக்கு அப்பால் செவ்வாயை பார்ப்பதற்கும், 8 கோடி மைல் தூரத்தில் இருக்கின்ற பூரண சந்திரன் செவ்வாயின் மேல் ஒளியை வீசுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒரு பாவக்கிரகம்
தனக்கு அருகில் இருக்கும் சுபத்துவ தன்மையுள்ள சுப கிரகத்தினால சுபத்துவம் அடையும். அந்த அதுக்காக தான் கிரகங்களுடைய ஆதிபத்தியங்களை சுப பாப காரகத்துவங்கள்னு பிரிச்சாங்க. ரத்தம் அவருடைய செவ்வாயின் ஒரு காரகத்துவம், அது வெட்டப்படும் ரத்தமா ஆப்ரேஷன்ல வர்ற ரத்தமான்றத சுப அசுபத்தன்மைகள் குறிக்கும். இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, இறைச்சி கடக்காரனுக்கு செவ்வாய்தான், உண்மைதான், செவ்வாய் உச்சமானவன், செவ்வாய் பாபத்துவம் அடைந்தவன், செவ்வாய் பாப நிலைகள்ல இருப்பவன், கோழிய தினமும் நூற்றுக்கணக்கான உயிர்களை வெட்டுவான், அது அவனுடைய தொழில். தினமும் கோழியா இருப்பான், ஆட்டா இருப்பான், ஏன்னா அந்த சிகப்பு செவ்வாயோடது. அதே செவ்வாய் சுபத்துவமானவன் தினமும் நூற்றுக்கணக்கான ஆப்ரேஷன்களை செய்வான், சிசேரியன் பண்ணுவான், ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றுவான். உயிரை காப்பாற்றுவதும் அதே கிரகமே, உயிரை கொள்வதும் அதே கிரகமே. அந்த கிரகத்தின் சுபத்துவ அசுபத்துவ விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை சொல்ல முடியும். எக்ஸலன்ட் குருஜி, எக்ஸலன்ட். அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆதித்ய குருஜி ஃபுல் ஃபார்மில் இருக்க, ஏய் அசைக்க முடியாது அப்படின்னு. ஆக நண்பர்களுக்கு, ஜோதிட ஆர்வலர்களுக்கு இந்த இன்டர்வியூ என்பது ஒரு சிறந்த ஒரு கருத்து பகிர்வாக இருக்கிறது. நானும் ஜோதிடர்தான் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாமல் தனக்கு தெரிந்த செய்தியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம், அந்த குருஜிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி குரு எப்போவுமே தனக்கு தெரிஞ்சதை வெளிப்படுத்தி எதையும் மறைச்சு வைக்க முடியாது, மறைத்து வைக்கவும் கூடாது. ஸோ அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் தன்மையை குண நலன்களை உடையவராக ஃபுல் ஃபார்மில் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பேசுனதில் வெரி ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நல்ல ஒரு கலந்துரையாடல். இது ஜோதிட ஆர்வலர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இது மிக சிறப்பான ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். நாளைக்கு மேலும் இந்த நேர்முக விஷயங்களுக்கு நமக்கு ஒத்துழைப்பு நல்கிய நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாகவும் நேர்மறையாகவும் எடுத்துக்கொண்டு, ஏனென்றால் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு சில நேரம் தவறுதலாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் நல்ல நட்பு என்பது தொடர முடியாது. ஸோ நல்ல வகையில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போன்ற ஜோதிடர்களோடு கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்று நான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய ஜோதிடர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு, அந்த சிறப்பு அம்சத்தை அவர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், அடுத்து போன வீடியோவில் எங்கள் ஊர் பக்கத்தில் கொல்லங்குடியில் போய் பார்த்தேன், குறி பார்க்குற லேடிஸை கூட நான் போய் பார்க்குறது உண்டு, கேள்விகள்லாம் கேட்கறது உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து எல்லாத்தையுமே கேள்வி கேட்பேன், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேடல் உள்ள வரைக்கும் வாழ்வில் வந்து ருசி இருக்கும் அப்படின்னு சொன்னான் ஒரு கவிஞன். உண்மைதான், அது தேடல் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு வகையில் தேடல் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை வந்து ரொம்ப ருசிகரமாகவும் தினந்தோறும் ஆவலை தூண்டக்கூடிய விதத்திலும் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அதிகப்படுத்துவதாகவும் இருக்கும். அந்த அடிப்படையிலே ஆதித்ய குருஜி அவர்களோடு கலந்துரையாடல் என்பது மிகுந்த புத்துணர்ச்சியை தரக்கூடியதாகவும் ஒரு சில புதிய செய்திகளை தெரிந்து கொள்ள முடிந்ததாகவும் இந்த நிகழ்ச்சி என்பது அமைகிறது. ஆதித்ய குருஜி அவர்களுக்கு நன்றி கூறி இந்த நேரலையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.